हेलो फ्रेंड्स वेलकम टू मीरा समेल अरे टुडे समेल अरे इल सुक्कु मेलगु पूंडु कोलंबु वांगा एपड़ी वेकलानु पाकला अंद सुक्कु मेलगु पूंडु कोलंबु सुट्ट सुट्ट साधतोड़ नाम वंदु अप्पलम तोट्टुकुट्टु इंद तुवेयल तेंगा तुवेयल तोट्टु साप्पिडुम्बोदु अव्वलो सुवैया इरुक्कुंगे इंद सुक्कु मेलगु पूंडु कोलंबु वेक्कप पोरोम एपड़ी वेक्कप पोरोम्रदुक्कु तेवैयान पोरुल्ला एडुत्तु वच्चिरुक्केन चिन्ना वंगायम कोंजोंडु एडुत्तु वच्चिरुक्केन அதுகூட பெரிய வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு, இது அரைக்கிறதுக்கு. தக்காளி புளி வந்து நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி மசாலாத்தூள் நான் ஏற்கனவே மசாலாத்தூள் அரைச்சேன் இல்லையா, அந்த மசாலாத்தூள் வச்சுருக்கேன். இதுலேயும் மிளகு ஜீரகம் சுக்கு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இந்த மசாலாத்தூள் அரைக்கணுன்றதை பற்றி. மற்றபடி மஞ்சத்தூள் தேவையான தண்ணி தேவையான உப்பு சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். கடாய் சூடு ஏறினதும் நான் இந்த செக்கெண்ணெய் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து சமைக்க போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நாலே நாலு வெந்தயம், நாலு கடலைப்பருப்பு, ரெண்டு மிளகு, ரெண்டு சோம்பு, ரெண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துப்பேன். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த பூண்டு, அது கூட இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நல்லா வதக்கிக்கணும். இந்த நல்லெண்ணெய் போடவே இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி இருக்குது. புது எண்ணெய் இது, அதனால் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் வத்த குழம்பு, சுக்கு மிளகு பூண்டு குழம்பு, மீன் குழம்பு, புளியாவரை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எண்ணெயில் நல்லெண்ணெயில் செய்யும்போது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு கூட தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இந்த தாளுக்கெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், காஷ்மீர் சில்லி இந்த காரம் ரொம்ப இருக்காது கலருக்காக போடுறது, காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன். ஏன்னா நம்ம சுக்கு மிளகுலாம் காரம் இல்லையா, அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்க்கலாம், ரெண்டு ஸ்பூன் போதும். இதை ஒரு பிறக்கு பிறக்கிடுவோம். இது எண்ணெயில் இந்த மாதிரி வந்ததும் நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த கிணத்துல வச்சுருக்கேன். இப்போ இது மிளகாய் வெடுத்து போக வதக்கிட்டோம். இந்த புளியையும் ஊற்றி ஒரு திருப்பி திருப்பிடுவோம். இந்த மிளகாத்தூள் இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா இதிலேயே போயிடும், இந்த எண்ணெயிலேயே வந்து முறிஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒதுக்கி விட்டுக்கலாம். உப்பும் இதே டைமில் சேர்த்துப்போம். போகும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
समयते नाम तीर ऊती को वो கொதி வரட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகு இந்த அளவுக்கு பூண்டு சுக்கு சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் நான் தக்காளி ஒன்னு வச்சிருக்கேன் இத நல்லா வதக்கிட்டு ஆற வச்சி மிக்ஸில அரைச்சி பேஸ்டா எடுத்துக்குறோம் कोई क्या आरंभ चेच चे इतना मैं इन डाटों को तो प्रांत से पनीर हो ये देखें मूड वाला फोटो हो अबे कुछ कोई के टोर पच्चीस मिनट कोई के टो आधे रुपए कोई के टाइम लाये ना हम ये दाला वर्त आरंभ पेस्ट पनी बच्चे हो इप्पा ये ना काम चेच चे ना हम ओन ओना सेट करो फर्स्ट इन द सुक ऐड पनीर हो द मेला दे वदक्कि आर वच्चि मिक्सिल पेस्ट கடலைப்பருப்பு எண்ணெய் இல்லாம வறுத்து மிக்ஸி ஜார்ல வச்சிருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த டைம்ல தக்காளி இந்த பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏனா தீபாவளி டைம்ல அதர்சனம் முறுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய சாப்பிட்டுப்பாங்க மழை பெஞ்சிருக்கு சளி பிடிச்சிருக்கும் இருமல் ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும்ன்றதுனால இந்த சுக்கு மிளகு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஹாஸ்பிடல்ல பேரி ரொம்ப போக வேண்டியது இருக்காது அதனால வாரத்துல இந்த வாரத்துல ஒரு நாள் இந்த சுக்கு மிளகு பூண்டு குழம்பு சாப்பிடுங்க रोम नल्ला पूंड पारेंगे इतमी मूल पूंदे ना वदक अरे पूंड और नो ए सकती वदंग आरप ना वो इतचिट इन को नाम आर वे अरे वर वे इनको तिक आदि आर वे आर ना तवल वर पचम वचर தேங்காய் ஒரு கால் முடி அளவுக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிருக்கேன் வெறும் கடலை பருப்பு எண்ணெய் இல்லாம அப்படியே வறுத்து இருக்கேன் இப்போ ஒரு பூண்டு போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் உப்பு சேர்த்து இத அரைக்க போறேன் சாயிருச்சு ஓபன் பண்ணி பாத்துறோம் வாவ் சம பாருங்க கொஞ்சம் திக்கா சுண்டி வந்திருக்கு நானு அந்த சுக்கு மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பீஸ் தக்காளி இத அரைச்சிட்டேன் இப்போ அத இத வந்து இதல சேக்க போறேன் இதுக்கு முன்னாடி அந்த துவையல் சொன்னேன் இல்லையா கடலை பருப்பு தேங்காய் உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு பல்ல வச்சு அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட அப்பளம் இருந்தா ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும் ஓகே இப்போதைக்கு இந்த சுக்கு மிளகாய் இதல சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவி விட்டுக்கலாம் லைட்டா அப்படியே கலரி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கொதிக்கட்டும் உப்புலாம் நம்ம சேர்த்துட்டோம் ஏற்கனவே இப்போ இந்த சுக்கு மிளகெல்லாம் சேர்த்துக்கோ இல்லையா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் தீ கொஞ்சம் கம்மியா ஸ்லோவா வச்சிட்டு
மூடு போட்டு மூடி விட்டுருவோம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போறேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், அறுசுவை உணவுனா இதுதாங்க. அறுசுவை உணவு பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா தெரிஞ்சு இதே போல் நீங்களாம் வச்சு சமைச்சு கொடுங்க, சாப்பிடுங்க. நினச்சி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பூண்டு உடலில் போகும்போது வாயுலாம் ரொம்ப கலையும். குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த தாய்மார்களுக்கெல்லாம் இதை வச்சு கொடுக்கலாம்.